ஹாய் ஆல் வெல்கம் டு கணினியின் திறனி இன்றைக்கி வீடியோ உள்ள சாப்டர் எயிட்டில் இருக்கிற ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் ஃபார்மட் ஃபங்க்ஷன் பில்டின் ஸ்டிங் ஃபங்க்ஷன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸில் ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ்னால் என்ன ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும் ஸோ ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்றது மெயின் ஃபீச்சர் ஆஃப் பைத்தான் இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸை எப்பொழுதுமே முன்னாடி பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார்மேட்டிங் கேரக்டர் ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்றது பர்சன்டேஜுக்கு அடுத்து ஒரே ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணி ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிறது பெர்சன்டேஜ் சி இட் ரெப்ரஸன்ட் கேரக்டர் அடுத்து பர்சன்டேஜ் டி அப்படின்றது டெசிமல் இன்டீஜர் டெசிமல் நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும் பர்சன்டேஜ் எஸ் அப்படின்றது ஸ்ட்ரிங் கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா கேரக்டர் அப்படின்றது கணினியின் தரணியில் இருக்கிற கேவை ரெப்ரசன்ட் பண்ணுறது கேரக்டர் கணினியின் தரணி அதை ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸ்ட்ரிங் யூ அப்படின்றது அன்சைண்ட் இன்டிஜர் ஓன ஆக்டல் நம்பர் எச்ன்றது ஹெச்ஆர் டெசிமல் நம்பர் ஜீரோ டு நைன் வரைக்கும் எடுத்துக்கோ அண்ட் தென் டென்னுலேருந்து ஏன் போட்டு எடுத்து அப் டு எஃப் வரைக்கும் எடுத்துக்கோ பர்சன்டேஜ் இ அப்படின்றது எக்ஸ்போனன்ட்டியல் ஆப்ரேட்டர் பர்சன்டேஜ் எஃப்ன்றது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் தட் இஸ் டெசிமல் நம்பர்ஸ் அடுத்து பர்சன்டேஜ் டி அப்படின்றது ஃப்ளோட்டிங் பாயிண்டையும் ரெப்ரசென்ட் பண்ணும் எக்ஸ்போனென்ஷியலையும் ரெப்ரசன்ட் பண்ணும் அடுத்து எஸ்கேப் சீக்வன் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னா Escape sequence எப்பொழுதுமே வந்து பேக்ஸ்லேஷ் கேரக்டரோட தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது இட் கேன் பி interpreted டிஃப்ரெண்ட்லி ஒரு சிங்கிள் கோட்டை நம்ம யூஸ் பண்ணோம் ஒரு string ஸ்ட்ரிங்கை டிஃபைன் single சிங்கிள் கோட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த quote கோட்குள்ளே இருக்கிறது எல்லாமே escape ஆகிடும் தட் இஸ் skip ஆகிடும் ஸோ இங்கே வந்து printல they said what is there அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் வந்து இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னா தேசட் அப்புறம் வாட் இஸ் தேர் வந்து இந்த டபுள் கோட்ஸ் அப்படியே வரும் இதுக்கு அவுட்புட் தேசட் வாட்ஸ் தேர் அப்படின்னு வரும் இந்த ஸ்லாஷ் ரெண்டும் வந்து எடுத்துக்காது எஸ்கேப் ஆயிரும் ஏன் அப்படின்னா இட் இஸ் அண்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ் அடுத்து எஸ்கேப் சீக்வன்ஸ் சப்போர்ட்டட் பை பைத்தான் இதில் ஸ்லாஷ் அப்படின்றது லைன் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும் டபுள் ஸ்லாஷின்றது பேக் ஸ்லாஷ் சிங்கிள் கோட் ஏன்றது ஆஸ்கி ஸோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்புறம் ஹரிசண்டல் டேப் வெர்டிகல் டேப் நியூ டேப் லைன் ஃபீட் ஃபார்ம் ஃபிட் கேரேஜ் ரிட்டர்ன் எல்லாத்துக்கும் போட்டிருப்பாங்க அப்புறம் ஆக்டல் வேல்யூ ஹெச்ஆர்சுமல் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ண என்னென்னலாம் எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் மெயினாக ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மெயின்லி யூஸ்டு ஃபார் ஃபார்மேட்டிங் த ஸ்டிங்ஸ் ஸோ இது எப்பொழுதுமே எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா கேர்லி பிரேசஸ் போட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் கேர்லி பிரேசஸ்குள்ளே நம்ம வேல்யூஸை வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இதில் யூஸர்கிட்டேருந்து நம் ஒன் அப்படின்ற நம்பரை வாங்கும் அதே மாதிரி நம் டூன்றது யூஸர்கிட்டேருந்து வாங்கும் வாங்கி நம் ஒன்றுன்ற வேரியபிளில் நம்பர் ஒன்னையும் நம் டூவில் நம்பர் டூவையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அடுத்து ப்ரிண்ட்டில் த சம் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் நம் ஒன்னில் நம்ம கொடுத்த வேல்யூ ஸ்டோர் ஆகும் செகண்ட் ப்ராக்கெட்டில் நம் டூவில் யூஸர் என்ன கொடுத்தாங்களோ அது ஸ்டோர் ஆகும் இஸ் தேர்ட் ப்ராக்கெட்டில் என்ன மேம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டால் இது ரெண்டுத்தையும் ஆட் ஆகி வந்த வேல்யூவை இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் டாட் ஃபார்மேட் நம் ஒன் கமா நம் டூ அதாவது தேர்ட்டி ஃபோர் கமா ஃபிஃப்டி ஃபோர் நம் ஒன் ப்ளஸ் நம் டூ அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் இஸ் த எயிட்டி எயிட் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகும்

பில்ட் இன் ஃபங்க்ஷனில் முதல்ல இருக்கிறது லென் ஆஃப் எஸ்டிஆர் இது இந்த ஒரு ஸ்கே லென்த்தை கண்டுபிடிக்கும் இப்போ கார்பரேஷன் இருக்குன்னா கார்ப்ரேஷனில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது லெவன் ஸோ லெவனுன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம் இன்கேஸ் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேஸை ஒரு கவுண்ட் எடுத்துக்கும் அடுத்து கேபிட்டலைஸ் கேபிட்டலைஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் கேபிட்டல் ஆக்கும் சென்னைன்னு இருக்குன்னா இந்த மொதல் சியை மட்டும் கேபிட்டல் ஆக்கும் நெக்ஸ்ட்டு சென்டர் வித்து கமா ஃபில் கேர் இதில் எஸ்டிஆர் ஒன்னு வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வெல்கம்ன்றது சென்டரில் வரணுன்றதுக்காக எஸ்டிஆர் ஒன் அவுட் ஒன் சென்டர் இந்த ஃபிஃப்டின்றது வித்து ஃபில் கேரக்டர் உள்ளே என்ன கேரக்டர் ஃபில் பண்ணுவோ அதை கொடுக்குறேன் ஸ்டார் அப்படின்றத இப்போ வெல்கம்ன்றது சென்டரில் வந்துடும் வித்து ஃபிஃப்டீன் ஸோ முன்னாடி ஸ்டார் பின்னாடி ஸ்டார் நடுப்புற வெல்கம் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்டு எண்டு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிங் ஒன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேமல்ஸ் ஃபைண்ட் ஆஃப் எம்ஏ எம்ஏ எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ எம்மோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன ஜீரோ இஃப் தி இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் ஃபவுண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் ஜீரோ அப்படி இல்லை அப்படின்னா இட் ரிட்டன் மைனஸ் ஒன் எம்ஏன்ற வார்த்தை இதில் இருக்கா இருக்குது ஸோ இட் ரிட்டன் ஜீரோ அடுத்து வந்து எஸ்டிஆர் டாட் ஒன் ஃபைண்ட் ஆஃப் எம்ஏ கமா டூ இதில் ஷார்ட் வேல்யூ ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்போ ஒன் டூ த்ரீ வரும் எஸ்டிஆர் ஒன் டாட் ஃபைண்ட் ஆஃப் எம்ஏ கமா டூ கமா ஃபோர் ஸோ இதில் செகண்ட் பொசிஷன்லையோ ஃபோர்த் பொசிஷன்லையோ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற வேர்ட் இல்லை அதனால இட் ரிட்டன் மைனஸ் ஒன் லாஸ்ட் இது அதே மாதிரி எஸ்டிஆர் ஒன் டாட் ஃபைன் எம்ஏ ஆஃப் டூ காமர் ஃபைன் அவங்க கொடுத்த இண்டெக்ஸ் ரேஞ்சில் அந்த கேரக்டர் வந்து எத்தனாவது இண்டக்ஸ் பொசிஷனில் இருக்கோ அதை ரிட்டன் பண்ணும் ஸோ த்ரீன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்து இஸ் ஆல்எம் ஆல்ஃபான் நம்பர்ஸ் ஆல்ஃபான் நியூமெரிக்கான்னு செக் பண்ண சொல்கிறோம் இப்போ இவங்க கொடுத்ததை சேவ் எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்லி ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ் தான் இருக்குது நம்பர்ஸ் இல்லை அதனால அது ஃபால்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஆல்ஃபாவும் இருந்து நியூமரிக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனில் ட்ரூன்னு வரும் இல்லைன்னா ஃபால்ஸுன்னு தான் வரும் இப்போ இங்கே சேவ் ஒன் எர்த் அது இஸ் டேல் நம்ம செக் பண்ண சொல்கிறோம் கரெக்டு ஏன்னா இதில் கேரக்டரும் இருக்குது நம்பரும் இருக்குது ஸோ ட்ரூ இஸ் ஆல்ஃபா இப்போ அவங்க கொடுத்ததில் வெறும் ஆல்ஃபபெட் இருந்தால் மட்டும் ட்ரூ நடுப்புற டிஜிட் வந்தால் ஃபால்ஸ் ஸோ இங்கே நடுப்புற டிஜிட் வந்திருக்கு அதனால ஃபால்ஸ் இங்கே வந்து பைத்தான் அப்படின்றது ட்ரூ நெக்ஸ்ட் இஸ் டிஜிட் அவங்க கொடுத்ததில் வெறும் டிஜிட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் சேவ்யர்த் இட் இஸ் அ கேரக்டர் ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் லோயர் லோயர் அப்படின்னா என்னன்னா இப்போ கொடுத்த லெட்டர்ஸை அப்படியே லோயர் கேஸில் மாற்றி தரும் தட் இஸ் ஸ்மால் கேஸில் மாற்றி தரும் அடுத்து இஸ் லோயர் இஸ் லோயர் அப்படின்னா நம்ம கொடுத்த கேரக்டர் ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம் நெக்ஸ்ட்டு இஸ் அப்பர் இஸ் அப்பர் அப்படின்றது என்னென்னா நம்ம கொடுத்துருக்குற கேரக்டர்ஸ் அப்பர் கேஸ் லெட்டர்ஸாக இல்லையான்னு பார்க்கும் ஸோ எல்லாமே ஸ்மாலில் தான் கொடுத்துருக்கோம் அதனால ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணும் நெக்ஸ்ட் அப்பர் அப்பர் அப்படின்றது என்ன பண்ணுனா வெல்கம்னு எழுதியிருக்கோம் இது அப்படியே அப்பர் கேஸில் மாற்றி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு டைட்டில் டைட்டில்னாலே நமக்கு தெரியும் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும் அப்படின்னு ஸோ எஸ்டிஆர் ஒன்னில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் இயூ டியூ மட்டும் கேபிட்டலில் வரும் லாஸ்ட் இருக்கிறது ஸ்வாப் கேஸ் ஸ்வாப் அப்படின்னாலே என்னது மூவிங் கேரக்டர்ஸ் ஸோ ஸ்மால்ல இருக்கோ அதெல்லாம் கேப்ஸ் ஆகும் கேப்ஸில் இருக்கோ அதெல்லாம் ஸ்மால் ஆகும் நெக்ஸ்ட் கவுண்ட் ஆஃப் எஸ்டிஆர் கம பிக் கம எண்ட் தட் இஸ் பிகினிங் அண்ட் என்னிங் ராஜ ராஜ சோழன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்டிஆர் ஒன் டாட் கவுண்ட் ஆஃப் ராஜா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன ரிட்டன் பண்ணும் அப்படின்னா இட் ரிட்டன் நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் அக்கர்ஸ் ராஜ ராஜ சோழன் ஜீரோ ஒன் டூ ஸோ ஜீரோ அப்படின்னு ரிட்டன் பண்ணுவோம் ஸ்மால் ஆர் எத்தனை டைம் இருக்குது ஸ்மால் ஆரே இல்லை ஸோ ஜீரோன்னு ரிட்டன் பண்ணோம் அடுத்து கேபிட்டல் ஆர் எதில் இருக்குது ரெண் ஒன்று ரெண்டு இருக்குது ஸோ டூன்னு ரிட்டன் பண்ணும் ஸ்மால் ஏ எவ்வளோ டைம் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் அதே மாதிரி ஏன்றது சப்ஸ்ட்ரிங்கு ஜீரோன்றது பிகினிங் அது மாதிரி ஃபைவ் அப்படின்றது ஸ்டாப் வேல்யூ ஜீரோலேருந்து ஃபைவ்க்குள்ளே ஏ எவ்வளோ டைம் இருக்குதுன்னு பார்ப்போம் பார்க்கும் அப்போ டூன்னு ரிட்டர்ன் பண்ணும் இது அதே மாதிரி ஏ வேல்யூ லெவனுக்குள்ளே இருக்கணும் அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டாங்க எண்டிங் வேல்யூ கொடுத்துட்டாங்க பிகினிங் வேல்யூ கொடுக்கல அப்போ வந்து ஒன் அடுத்து ஆர்ட் ஆஃப் கேர் ஆர்ட் அப்படின்னாலே என்ன ஆர்டினல் கேரக்டர் இட் ரிட் மீன்ஸ் ஆஸ்கி கோட் சிஹெச் ஈக்குவல் டு ஏ பிரிண்ட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் சிஹெச் அப்படின்னா ஏவோட கரஸ்பாண்டிங் ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும் நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் பின்னு கொடுக்குறேன் பி கரஸ்பாண்டிங் ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும் லாஸ்ட் இருக்கிறது சிஹெச்ஆர் ஆஃப் ஆஸ்கி இது எப்படி அப்படின்னா சிஹெச் ஈக்குவல் டு நைன்டி செவன் சொல்லியிருக்கேன் அதோட கரஸ்பாண்டிங் ஆஸ்கி கேரக்டர் என்னவோ அதை ரிட்டன் பண்ணும் அதாவது ஏன்னு ரிட்டன் பண்ணும் இப்போ எயிட்டி செவன் என்னென்னு கேட்டால் டபுள்யூன்னு ரிட்டர்ன் பண்ணும் ஸோ எப்படி கொடுத்தாலும் தலைகீழில் அது பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும் கேரக்டர் கொடுத்தா கரஸ்பாண்டிங் ஆஸ்கி வேல்யூ வரும் அதே மாதிரி கேரக்டர் கொடுக்காமல் நம்பர்ஸை கொடுத்து இது எதோட ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு கேட்டாலும் கரெக்டாக ரிட்டன் பண்ணும் நெக்ஸ்ட் இருக்கிறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னாலே என்னென்னலாம் வரும் இன்னு இல்லைன்னா நாட் இன் இன்னுன்னா என்ன நாட் இன்னா என்ன இன் அப்படின்றது என்னன்னா இதில் இருக்கிறது இதுலேயும் இருக்கணும் நாட் இன் அப்படின்றது என்னது இதில் இருக்கிறது அதில் இருக்காது அதுதான் வந்து இன்னு நாட் இன் இது ரெண்டும் தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன் பாருங்கள் எஸ்டிஆர் ஒனில் இன்புட் ஆஃப் என்டர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா யூஸு கிட்டேன்னு முதல் ஸ்ட்ரிங் வேல்யூவை வாங்குது செகண்ட் எஸ்டிஆர் டூவில் சென்னைன்னு கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்ட்ரிங் டூவும் ஸ்ட்ரிங் ஒன்னும் சேமாக இருந்துச்சுன்னா ஃபவுண்ட்னு ரிட்டன் பண்ணும் அப்படி இல்லைன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் வந்து ஐ லவ் சென்னை அப்படின்னு நடிக்கிறாங்க அப்படின்னா சென்னைன்ற வேர்டு ஸ்ட்ரிங் ஒன்னில் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரிங் டூலேயும் இருக்குது ஸோ ஃபவுண்டுன்னு ரிட்டன் பண்ணும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூசர் ஐ லவ் மதுரை அப்படின்னு நடிக்கிறாங்கன்னா மதுரை அப்படின்றது ஐ லவ் மதுரைன்னு எஸ்டிஆர் ஒனில் இருக்குது எஸ்டிஆர் டூவில் சென்னைன்னு இருக்குது அப்போ நாட் ஃபவுண்ட் ரிட்டர்ன் பண்ணோம் அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி யூஸ்டு வித் த ஸ்ட்ரிங்ஸ் டு டிட்டர்மைண்ட் வெதர் ஸ்ட்ரிங் இஸ் ப்ரெசன்ட் இன் அனதர் ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்கும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கணினி இந்தரணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இதோட கண்டினியூட்டி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் அது வந்து ஃபுல்லாக ப்ரோக்ராம்ஸ் அதனால் நான் அப்படியே பைத்தானில் வச்சே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ப்ராக்டிக்கலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்